வணக்கம் நண்பர்களே ஐபோனுடைய அடுத்த சீரிஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் மேக்ஸ் இதுல வந்து நமக்கு என்னென்ன வந்து பெனிஃபிட் இருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்க்கும் இப்ப இருக்கிற இந்த சீரிஸ்க்கும் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு என்ன வந்துட்டு அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு போறோம் நம்ம சிக்ஸ்டீன் ப்ளஸ் இருக்கிற அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் கலர் என்ன பார்த்தீங்கன்னா அல்ட்ராமரிட் கலர்ல சூப்பராகவே இருக்கு அண்ட் இருக்காங்க இன்ச்சஸ் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் இருக்கு பேட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிகரா இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் வெல்டட் செரமிக் ஷீல்டு கவரிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும் அதாவது எதோடய கம்பேர் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென் செரமிக் ஷீல்டு இருக்குல்ல அதோடய கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றாங்க இது எந்த பேசிஸில் வந்துட்டு இவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல அதுக்கு எப்படி தான் இவங்க வந்து ஏதாவது டெஸ்ட் வச்சுருப்பாங்க டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதை வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க நம்ம இருந்தாலும் நம்ம டே டு டே யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதோடைய டிஃப்ரென்ஸ் என்னன்றது நமக்கு கிளாரிட்டியாக வந்து புரியும் அடுத்து மேஜரான டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவுடைய அலைன்மெண்ட் கேமரா அலைன்மெண்ட் இதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஓல்டர் ஐஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் தான் கேமராஸ் இருக்கும் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அப்படி மாற்றினாங்க இருந்தாலும் இப்போ வந்து அவங்க வந்து இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்காக வாயில்லைனா வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து திருப்பி அவங்க பழைய ஸ்டைல்லே வந்துட்டு அந்த ஐஃபோன்ஸுடைய கேமராஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைட் லைனாக இந்த கேமரா அலைன்மெண்ட்டுக்கு வந்து ஐஃபோன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுமே ஒரே லைனில் இருக்கிறனால நீங்கள் வந்துட்டு மெயின் கேமராவையும் அண்ட் அல்ட்ரா வைட் கேமராவையும் ஒரே டைமில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் லைக் உங்களுடைய ஐஸ் மாதிரி அதாவது இந்த ஸ்பேஷியல் கேப்சர் ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைம் வந்து எல்லாமே பார்க்கணும் மாதிரி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு கேமராஸையும் ஒரே டைம் யூஸ் பண்ணி பண்ணலாம் அதுக்காக தான் இந்தமாரி அலைன்மெண்ட் மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஐஃபோன் த த இருந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த கேமராஸும் வந்து பார்த்திங்கன்னா போன மாடல் சீரிஸோட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கணும் மாதிரி இருக்கு அல்ட்ரா வைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ போக்கஸ் ஆப்ஷன் வந்து இப்போ இருக்கு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நியூ ஃபியூச்சர்ஸ் அப்படிலாம் நினைக்காதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி இருந்தது தான் இப்ப வந்து சிக்ஸ்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் பிளஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனியோட ஒரு ஸ்டைல் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலா ஒரு சிக்ஸ்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் பிளஸ்க்கு வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இதுல இருந்து வச்சு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் அண்ட் ஃபிஃப்டின் ப்ளஸ் இருக்குது இல்லை அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து அடிஷனாக எதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த இது வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் இருக்கிற அந்த ஆப்ஷன் வந்துட்டு சிக்ஸ்டீன் இந்த இதுக்கு நார்மல் இதுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதே போல் தான் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு சீரிஸ் பண்ணும்போதும் அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதாவது ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் என்ன இருக்கோ அது வந்து அடுத்த சீரிஸ்க்கு நார்மல் இதுக்கே வந்துட்டு கொடுப்பாங்க அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸோட ஃபீச்சர்ஸை வந்து நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம நார்மல் மொபைல்ஸ்க்கு அதாவது சிக்ஸ்டீன் அந்த நார்மல் சீரியஸ்க்கும் அண்ட் பிளஸ் சீரியஸ்க்கும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணமே இருக்கும் இது வந்து அவங்களோட ஒரு ஸ்டைல் ஆக்சுவலாக வந்து ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கார்ட் ஒரு அப்டேட் வச்சிருப்பாங்க அதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு இந்த மொபைல் நார்மல் மொபைல்க்கு வந்து அண்ட் ப்ளஸ் மொபைலுக்கும் வந்துட்டு பிளஸ் சீரியீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அதே போலதான் ஆக்ஷன் பட்டன்ஸ் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்க்கு லாஸ்ட் இயர் இருந்த அந்த ஆக்ஷன் பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்ஸ்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் பிளஸ்க்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆக்ஷன் பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபாஸ்ட்டேரி இன்சுலின் பம்ப் இங்கே ஆக்டிவேட் பண்ணுறது கூட இந்த ஆக்ஷன் பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஆக்ஷன் பட்டன்ஸில் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் அண்ட் சிக்ஸ்டின் ப்ளஸ்க்கும் அந்த ஆக்ஷன் பட்டன்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல்லை புதுசாக இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேமரா கண்ட்ரோல் பட்டன் இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா கேமராக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்லி ஃபார் யூசேஜ் ஒன்லி கேமராவுடைய யூசேஜ்க்காக தான் இந்த சைட் பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டனில் வந்துட்டு நீங்கள் இப்போ விஷுவலோடைய இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா டாப்பிங் அண்ட் ஹோல்டிங் வந்துட்டு இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம் இந்த பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து விஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சரை வந்துட்டு ரெடி பண்ணலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரும்போது நமக்கு வந்து லைவ் விஷுவல்ஸ் இல்லை அப்படின்னாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும் அந்த இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் அதே போல் இந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் போஸ்டர் மாரியாக வந்துட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டாக் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாக் என்ன டைப் ஆஃப் டாக் அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மைட் பி இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு நிறைய மற்ற மொபைல்ஸ்லையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இப்போ வந்துட்டு ஐஃபோன்லேயும் வந்துட்டு இது இன்ட்ரெஸ்ட் பண்ணி ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸாக இருக்கிறனால இவங்க வந்துட்டு இதை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சைட் பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணி வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுமாரி ஒரே பட்டனில் வந்துட்டு ஒரே ப்ரெஸில் வந்துட்டு நீங்கள் பேக் கேமராவும் யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஃப்ரண்ட் கேமராவுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் இதே போல் வந்து இதை நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகும் இது வந்து நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஜூம் எப்படி ஆகுதுன்னு இதே போல் நீங்கள் இதை வந்து டபுள் ப்ரெஸ் அப்படி பண்ணிங்கன்னா சப்மின் வந்துட்டு ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சப்மின் மெனுவில் என்னென்ன வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்வைப் பண்ணி நீங்கள் எந்த இது வந்து நீங்கள் கேமரா வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த என்ன ஃபியூச்சர்ஸ் அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப் மெனுவில் அதை வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து வெறும் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட்டுக்காக வெறும் இந்த ஸ்வைப்பிங் ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க உள்ள இருக்கிற அந்த சப்மின் உள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸும் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த பட்டனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸாக தெரியுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டர்ஸ் இப்போ இப்போ தான் வந்து ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கலாம் ஏன்னா இதுக்கு முறைக்கும் இது வரைக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுலாம் முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த பட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை வச்சு தான் வந்து ஃபோன் கேமரா ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க இப்போ இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தடுமாறலாம்ன்றது என்னுடைய ஒப்பீனியன் சே பார்க்கலாம் இதில் இருக்க இந்த சைட் பட்டன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க போர்ட்ரேட்டில் எடுக்கும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பட் லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது நம்ம இப்போ வந்துட்டு கேமராவுடைய சேஞ்சஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இதில் வந்து ஆனால் இதோட மெயின் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேட்ரி பவர் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பேட்டரி என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்துட்டு பிக்கர் பண்ணியிருக்காங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு ஃபோனில் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுற டைமிங் டைம் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கலாம் இப்போ வந்து பேட்டரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அதோட எஃபிஷியன்சியும் அதிகமாகும் அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு சார்ஜர் சார்ஜ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபோனுடைய யூசேஜ் வந்துட்டு அது எந்த அளவு பழைய இதில் இருந்து இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏ முதல் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சீரீஸ் ஃபிஃப்டீன் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சிக்ஸ்டீன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஏ செவன்டீன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல இப்போ வந்து ரெண்டு ஜென்ரேஷன் அதிகமாக போயிட்டு ஏ எயிட்டீன் வந்து இந்த சீரிஸ்க்கு கொடுத்திருக்காங்க இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிபி உடைய ஃபாஸ்டர் வந்து தேர்ட்டி பர்சென்ட் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸோட ஸ்பீடு வந்து ஃபார்ட்டி பர்சென்ட் ஸ்பீடா இருக்கும் அதே போல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மிஷின் லேர்னிங்ல வந்துட்டு ஃபாஸ்டா இருக்கும் அதாவது இந்த ஏ யூஸ் பண்ணி பண்றோம்ல அந்த இது இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியப்பட வைக்குது அதே போல இப்ப இருக்கிற மார்க்கெட்ல வந்து இது வந்து ஆக்சுவலா ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் கிடையாதுங்க நார்மல் போனோ அண்ட் பிளஸ் சீரிஸ் தான் அதுலேயே வந்துட்டு இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ கொடுத்துருக்காங்க இதே போல் கேமிங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா ஏ சிப் போட்டிருக்கனால தேர்ட்டி பர்சன்ட் ஐ சஸ்டைன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இதில் வந்து ஏ வந்து இம்பார்ட்டன்ட் திங்காக வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் கவு பை ஃப்ராக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சும்மா கீப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஏ மூலிமா உங்களுக்கு அந்த விஷுவலே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் இதுக்கு முன்னாடி இருந்த ஐஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்கிரேட் வந்து இந்த அளவு வந்துட்டு ஆனதில்லை இதுக்கு முன்னாடி இருந்ததில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் ஐஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு அப்கிரேட் வந்து ஆகவே இல்லை ஆனால் இப்போ இருக்கிற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்கிரேட் ஆகிருக்குன்னு தான் ஃபீல் ஆகுது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஆப்பிள் ஐஃபோனில் இருக்கும் இந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐஃபோனில் நார்மலாகவே யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இமெயிலில் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஐஏ வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குன்னு நம்பலாம் போல் நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் உங்களை ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்டில் வேறு யாராவது வந்துட்டு நீங்கள் தெரியாமல் எடுத்திருந்தாலும் சரி அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது ஏஐ மூலியமாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் போல் இதில் இன்னும் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் இன்ட்ரப்ஷன்ஸ் மோடு இந்த மோடு நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாத இன்ட்ரப்ஷன்ஸ்லாம் வரது தடையாகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக கூட இருக்கலான்றனால அது வந்து ஒரு பாப் அப் மாரி வந்துட்டு ஷோ ஆகும் இந்த ஏஐ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எந்த நோட்டிஃபிகேஷன் தேவையில்லாது அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு அதில் வந்து அந்த தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஹைட் பண்ணிட்டு எந்த நோட்டிஃபிகேஷன் தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துருவாங்க இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கீபோர்ட்ஸ் அந்த ஒரு அதிலே வந்துட்டு வரும் நீங்கள் அதிலேயே கீப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து ஏஐ மூலியமாக நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு அப்சர்வ் பண்ணலாம் இந்த ஏஐ நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுனால என்ன வேணும்னா இப்போ நம்ம வந்து மெசேஜ் நார்மலாக ஒருத்தருக்கு வந்து நம்மளுடைய லாங்குவேஜில் நம்மளுடைய ஸ்டைலில் அனுப்புகிற இதை வந்துட்டு கொஞ்சம் அது மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து அது வந்து ஒரு ஃபார்மல்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம வந்து இப்போ ப்ரூஃப் ரீடிங் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஃபார்மல்ஸாக அந்த மெசேஜை வந்து ரெடி பண்ணிடுவோம் ஆனால் நம்ம வந்து அப்படி பண்ண மாட்டோம் நார்மலாக இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பும்போது எப்படி பண்ணுவோம் கேஷில் தான் அனுப்புவோம் சரிங்களா அந்த மெசேஜஸும் வந்துட்டு இதுக்கப்புறம் இது வந்து ஃபார்ம்லாம் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது என்னன்றதை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு இன்னும் ஐடியா வந்து நிறையவே கிடைக்கும் இந்த ஏஏ இன்டெலிஜென்ஸ் தான் வந்துட்டு இந்த அப்கிரேட் பண்ண அதாவது இந்த சிக்ஸ்டீன் சீரிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுன்ற மாதிரி இருக்குது இதை வச்சு நீங்கள் வந்துட்டு என்னென்ன பண்ணலாம் ஏன் நார்மலாக இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏஏ வந்து இப்போ என்னென்ன இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதுலாம் நம்ம வெளியில் இருக்கிற நார்மல் ஏஏ டூல்ஸ் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏஏ டவுட் கேட்குறது எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து ஏஏ கேண்டிரது ஒரு அத்தியாவசியமானது மாதிரி இருக்குது இப்போ அது ஐஃபோன்லேயே வந்துட்டு அது கொடுத்துட்டனால இப்போ இதோடைய யூசேஜ் வந்து இன்னும் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை அப்டிரேட் பண்ணி அவங்களே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணனால இதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஃபோனில் இன்னும் வேறு என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும் ஃபோட்டோஸ் இது பண்ணும்போது நம்ம ஏ யூஸ் பண்ணலாம் இப்போ மெசேஜ் அனுப்புறதுனால சரி எதுவாக இருந்தாலும் எது டவுட் கேட்குறதுனாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த ஏன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு நமக்கு வந்து கிளியராக வந்துட்டு கூகுளில் முதல் எப்படி நம்ம சர்ச் பண்ணிட்டு இருமோ அப்போ அப்படி இந்த மாதிரி தான் இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து சிக்ஸ்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் பிளஸ் உடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அதுல வந்து என்னென்ன அப்டேட் ஆயிருக்கு என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்கன்றத வந்து இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்த்தோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ப்ரோ அண்ட் சிக்ஸ்டீன் ப்ரோ உடைய என்னன்னு பார்ப்போம் கலர் வந்து பாத்தீங்கன்னா அதே டைட்டானியம் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த கேமரா ஸ்டைல்ஸ் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது இப்போ பிளஸ் வந்து எப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இதுல எதுவும் கொண்டு வரல இதுல வந்து ப்ரோ ஒன் ப்ரோ மேக்ஸ் லாஸ்ட் இயர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த கேமரா வந்து இருக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் செகண்ட்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ப்ரோ இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ப்ரோ வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஆக்கிருக்காங்க அதே போல் ப்ரோ மேக்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் மாற்றி இருக்காங்க இந்த ஸ்கிரீனே வந்து ஸ்க்ரீன் அதாவது ஃபுல்லாக மொபைல் ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கு லாஸ்ட் இயர் ப்ரோ ப்ரோன் சிக்ஸ்டின் ப்ரோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன் வந்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அதோட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு இது வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது அதனால நம்மளுடைய அந்த ஐகான்ஸ் இது சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக அப்படி கொடுத்தாலும் அதோட கட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக வந்து இருக்குங்க அதனால வந்துட்டு இதோடைய விஷுவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் பார்க்கும்போது நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் அந்த டேப்ஸ்லாம் வந்து செவன் இன்ச்சர்ஸ்ல யூஸ் பண்ணிருப்போம்ல இப்போ வந்து ஃபோன்ஸே வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு விஷுவல்ஸாக இருக்கும் போது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுதான் நம்ம இப்போ வந்து அப்கிரேட் அப்டேட் இருக்கோன்றதுக்கான இயர் பை இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறது வந்து இப்போ நமக்கு ப்ரூவ் ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அது அதே போல் சிப் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சிக்ஸ்டீன் ப்ரோ வந்து இப்போ ஏ எயிட்டீன் ப்ரோ வந்துட்டு இன்ட்ரூடியூஸ் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர் சீரியஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ சீரியஸ் வந்து இந்த சிப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட கேமரா வந்து மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் லாஸ்ட் இயர் மாதிரி தான் இருக்குது ஆனால் இதோட சென்சார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க அதனால விஷுவல்ஸ் வந்துட்டு டக்குன்னு கேப்சர் பண்ற மாதிரி இதோட சென்சரை வந்துட்டு அப்கிரேட் பண்ணிருக்காங்க ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்துட்டு டிஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஆனால் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் கே ல வந்து சிக்ஸ்டி ஃபிரேம்ஸ் பர் செகண்டுக்கு வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து ப்ரோ மேக்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து இருக்கும் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு அந்த ஃபோர் கே வீடியோவை ஒன் டுவெண்டி ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்டில் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே ஓரளவு உங்களுக்கு புரியும் இது வந்து பார்க்குறதுக்கே இன்னும் வந்து கேமராவோட குவாலிட்டி வந்து வீடியோவில் குவாலிட்டி வந்து இன்னுமே வந்துட்டு நமக்கு அதிகமான மாரி இருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கேமராவோட வீடியோ குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது இந்த ஆப்ஷன் வந்து அதாவது ஃபோர் வீடியோ ஒன் டுவெண்ட்டி ஃப்ரேம்ஸ் இல்லை இதில் வந்து நீங்கள் வந்துட்டு டீஃபால்ட்டாக வைக்க முடியாது நீங்கள் வந்து எப்போ தேவையோ அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டுவெண்ட்டி ஃப்ரேம்ஸில் வந்துட்டு வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஃபோனுடைய ஸ்பேஸ் இருக்குல்ல அது வந்துட்டு ரொம்பவே ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா என்னவே அவங்க ஒன் டுவெண்ட்டி ஸ்டோரேஜ் கொடுத்தாலும் இது வந்து நீங்கள் எல்லா ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா வந்துட்டு அதோடைய ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பத்தாமல் தான் போகும் அதே போல் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ரா ஒயிட் கேமரா வந்து டுவெல் மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அதையும் வந்துட்டு ஃபோர்ட்டி எயிட் மெகா பிக்சலாக வந்துட்டு மாற்றிட்டாங்க இதுவும் வந்துட்டு ஒரு அப்டேட்டாக வந்துட்டு ப்ரோ மேக்ஸ் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அப்கிரேட் ஆகிருக்கு அதனால் இந்த கேமராஸ்லாம் வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி எயிட் வந்து நார்மல் மெயின் கேமராவும் ஃபார்ட்டி எயிட் பிக்சல் அண்ட் வந்து அந்த வைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்ட்டி எயிட் மெகபிக்ஸல் மாற்றினால நமக்கு ஒரு பெஸ்ட் கேமரா வந்துட்டு நம்ம கையிலேயே இருக்கிற மாதிரி ஃபோன் ஃபோன் உருவத்தில் வந்துட்டு நமக்கு ஒரு பெஸ்ட்டு கேமராவே இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது கரெக்ட்டுங்களா இப்போ வந்து நம்ம இந்த இதை வச்சு நம்ம விஷுவல்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோ கேப்சரிங் ஆகட்டும் இல்லை ஃபோட்டோஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஃபுல் க்ளாரிட்டி ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இருக்கிற ஒரு மெட்டீரியல் அதனால் வந்துட்டு இதில் வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து தேவையான விஷயங்கள் வந்துட்டு பக்காவாக அதே போல் பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கும் இந்த கேமராஸ் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படாக வந்துட்டு இவங்க டெக்னிக்கலாக நமக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க ஒரு ஃபோன் நார்மல் ஒரு ஃபோன்ஸ்ல வந்து இந்த அளவுக்கு நமக்கு டெக்னிக்கலாக இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே நம்ம அளவு வந்து டெக்னிக்கல்ஸ் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இன்னும் போக போக என்னென்ன ஆகும் அப்படின்றது என்னென்ன அப்டேட் ஆகும் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து இன்னும் பார்க்க போகிறோம் அப்படின்றது நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குது அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம என்ன என்ன பார்க்க போகிறோன்ற ஒரு இது இருக்குல்ல ஒரு ஆர்வம் அந்த இதுவும் வந்துட்டு நமக்கு அதிகமாகிட்டே இருக்குது அதே போல் இதில் ஆப்டிக்கல் ஜூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ உள்ள தான் இருக்குது ஆனால் இந்த சின்ன ஸ்பேஸ்லேயும் இந்த சென்சார்லேருந்து ஆப்டிகல் ஜூம் வந்து எல்லாமே வந்துட்டு பக்கா ஒர்க் ஆகுதுன்னா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்களேன் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஓரளவு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆப்பிள் ஐஃபோன் சிக்ஸ்டீன் சீரியஸ்க்கு இதில் சிக்ஸ்டீன் இருக்குது சிக்ஸ்டீன் ப்ளஸ் இருக்குது அண்ட் சிக்ஸ்டீன் ப்ரோ அண்ட் சிக்ஸ்டீன் ப்ரோ நாலு மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் யூஷுவல் எப்படி எல்லா இதுலேயும் வந்துட்டு இருக்கும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து ஒரு நாலு மாடல் யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தோம் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யார் வாங்க போகிறோம் இதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம வந்துட்டு பை பண்ண முடியும் இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் இதில் வந்து நமக்கு இன்னும் என்ன சொல்கிறது அடுத்து நம்ம இந்தியாவில் வந்து எப்போ வந்து இது இன்ட்ரோடியூஸ் ஆகும்ன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ ஒரு வியூஸ் போட இந்த ரிவ்யூ போட்டனால எல்லாருமே வந்து இதோட பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓரளவு நீங்கள் யூஸ் பண்ணுறது முன்னாடி உங்களுக்கு வந்து இல்லை என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது ஓரளவு க்ளாரிட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றது ஓரளவுக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீட்டில் பாப்போம்